அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய பதிவில் இன்று மாலை 6:30 ஏழரை மணிக்குள்ளார நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று 3 தரிசனம், அதாவது சந்திர தரிசனம். ஒவ்வொரு மாதமும் நம்ம எப்போ இந்த சந்திர தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பதிவாக கொடுத்துட்டே இருக்கிறேன். அதிலும் இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சந்திர தரிசனம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நவராத்திரி நடந்துட்டு இருக்குது. பொதுவாகவே சக்தியோட ஆற்றல் இந்த 9 ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேயும் இந்த நவராத்திரி நேரத்தில் நம்ம பிறையை தரிசனம் செய்யும்போது நமக்கு அளவுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகளில் நம்ம சந்திர தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, ஆகையால் இன்றைய தினம் நம்ம சந்திர தரிசனம் செய்வதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் நினைக்கணும். ஆனால் நிறைய இடங்களில் மழை பெய்யறதுனால நம்ம சந்திரனை தரிசிக்க முடியுமா என்பது ஒரு சந்தேகம்தான். பட் இருந்தாலும் நம்ம முயற்சி செய்து பார்ப்போம். சந்திர தரிசனம் செய்தால் நமக்கு வந்து அதிர்ஷ்டம்தான், அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. அடுத்த மாதம் நம்ம 3 தரிசனம் அப்படிங்கிறத மறக்காமல் செய்யணும். ஒவ்வொரு மாதமுமே நம்ம பிறையை பார்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். மேகங்கள் சூழ்ந்து இருக்கும்போது நமக்கு பிறை சரியாக தெரியாது. சில இடங்களில் நல்ல கிளியராகவே தெரியும். ஒரு சின்ன வெள்ளி கோடு மேற்கு வானத்தில் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து உண்மையாலுமே பாக்கியசாலிகள் தான். அதிகாலை நேரத்தை நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம், மாலை நேரத்தை விஷ்ணு வேலைன்னு சொல்கிறோம். இந்த விஷ்ணு வேலையில் நம்ம இந்த சந்திரனை தரிசிக்கும் போது நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனநிறைவு, பேரானந்தம், முக்கியமாக மன அமைதி நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்க இந்த சந்திர தரிசனத்தை பார்ப்பதை வந்து நீங்கள் பழக்கமாக்கி விடுங்க. அதை மாதிரி நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல நினைவாற்றல், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, அது எல்லாமே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ கமெண்ட் செக்ஷனில் பசங்க சரியாக படிக்க மாட்டேங்குது, தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் மாதம் மாதம் இந்த சந்திர தரிசனத்தை செய்ய சொல்லுங்க. அவங்களுக்கு நல்ல கண் பார்வை, புத்தி கூர்மை, மன தெளிவு, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை அது இருக்கும், தோஷங்கள் எல்லாம் நீங்கும், பல ஜென்மத்து பாவங்கள் விலகும், புண்ணியங்கள் சேரும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதி சமேதராக அவர்கள் வந்து இந்த சந்திர தரிசனத்தை செய்யும் போது ஒற்றுமை அதிகரிக்கும். இதை நான் என்ன சொல்வேன்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டு வழிபாடு மாதிரி இன்று குடும்பமாக சேர்ந்து இந்த பிறை தரிசனம் செய்யும் போது குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும், செல்வம் பெருகும், கடன் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக யார் ஒருத்தர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது அமையாது. அவர்களுக்கு அந்த ஆயுளில் வந்து தோஷம் இருக்கும். அத மாதிரி இருக்கிறவங்க இந்த சந்திர தரிசனம், அதாவது இந்த பிறை தரிசனத்தை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நிறைய பேர் ஆயுள்ல பிரச்சனை இருக்கும்போது ஆயுஷோமம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதை மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் சந்திர தரிசனத்தை கட்டாயமாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் இந்த சந்திர தரிசனத்தை மாதா மாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திர தரிசனம் நமக்கு உணர்த்தும் நீதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவர் ஒருத்தர் சிறுக சிறுக தொடர்ந்து தன்னுடைய முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவர்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய நிலைமையை அவங்க வந்து அடைவாங்க. ஆனால் சுறுசுறுப்பு என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக நம்முடைய மனம் தெளிவாக இருப்பதற்கு நம்ம சந்திரனை வழிபாடு செய்யணும். எவ்வளோதான் காசு இருந்தாலும், மற்ற வசதிகள் எல்லாமே இருந்தாலும் அவர்களுக்கு புத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தாலையும் வசதிகளாலேயும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தெளிவான புத்தி இருக்கிறவங்க வறுமை நிலையில் இருந்தால் கூட தன்னுடைய சாதுரியத்தால் அவங்க வந்து பெரிய நிலைமையை வந்து அடைவாங்க. எப்போதும் குழப்ப நிலையிலே இருக்கிறவங்க தானும் குழப்பி, தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் ரொம்ப குழப்பி, ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட தெளிவான முடிவு எடுக்க முடியாது அவங்களால. அத மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் சந்திரனை வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு தெளிவான மனமும் தைரியமா முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் வரும். அதுதான் இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. தைரியம் இல்லாமலே அவங்களால எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியறது இல்லை. அத மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து சந்திர தரிசனம் செஞ்சுக்கிட்டே வரணும். இன்று மாலை நீங்க சந்திர தரிசனம் செய்வதற்கு முன்பு உங்களுடைய பூஜை அறையில்
தீபதூபங்களை எல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க தரிசனம் செய்யுங்க. உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்து சந்திரனை தரிசனம் செய்ய முடியுமோ அங்க போயிட்டு நீங்க வந்து ரொம்ப கூர்மையா கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த மூன்றாம் பிறை என்பது ஒரு சில வினாடிகள் மட்டுமே தெரிஞ்சிட்டு அப்படியே அந்த வெள்ளி கீற்று மாதிரி மறைஞ்சிடும். அதனால நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுல என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூன்றாம் பிறை வந்து பாக்குறது ரொம்ப நல்லது, ஆனா அது கொஞ்ச நேரம் தான் தெரியும். ஆனா நான்காம் பிறைய பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது வந்து எப்படியாவது நம்ம கண்ணில் பட்டுடும். அப்படி நீங்க ஒரு சமயம் நான்காம் பிறைய பார்க்க நேர்ந்தா நீங்க அடுத்த மாதம் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறைய தரிசனம் செய்யும் போது அது வந்து சரியா போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர தரிசனம் செய்யும் போது நீங்க கூற வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. ஏன்னா நம்ம அந்த பிறைய பாக்குறோம் இல்ல, அது சாட்சாத் சிவபெருமானோட திருமொழியில் இருக்கக்கூடிய பிறையதான் நம்ம பாக்குறோம். எனவே அவரை தான் நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த மந்திரத்தை இன்று மாலை உச்சரிக்க தவறாதீங்க. மாலை நீங்க சந்திரனை தரிசனம் செய்யும் போது உங்களுடைய வலது உள்ளங்கையில் இந்த மூன்று பொருட்களை மட்டும் வச்சுட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணாலே போதும். பச்சரிசி ரூபாய் நாணயம் அல்லது ரூபாய் நோட்டு, அதுக்கப்புறம் வந்து தங்கம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கம், ஏதாவது ஒரு சின்ன பொருள், மூக்குத்தி இல்ல ஒரு கம்பல் இல்ல ஒரு திருகாணி தனியா இருக்கு அதுனா கூட பரவாயில்ல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க சந்திரனை எப்படி தரிசிக்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, யாசகம் கேட்பது போல், அதாவது பிச்சை கேட்பது போல் இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு நீங்க வந்து சந்திர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். அதாவது மூன்றாம் பிறை தரிசனம் செய்ய வேண்டும். இத மாதிரி செய்யறதால நமக்கு வந்து செல்வம் பொன் பொருள் எல்லாமே சேரும். அதே மாதிரி தானியத்துக்கு குறைவில்லாம இருக்கும். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வளரணும்னு நினைக்கிறோமோ, எப்படி வந்து சந்திரன் இத மாதிரி வளர்றாரோ அதே மாதிரியே நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் வளரணும்னு நினைக்கிறோமோ, இப்ப செல்வம் சேரணும், ஆரோக்கியம் சேரணும், சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம இந்த மாதிரி யாசகம் கேட்பது போல் நம்ம சந்திர பகவான் கிட்ட வேண்டிக்கணும். இத மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் பல மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை உங்களால் உணர முடியும். இந்த மூன்று பொருளையும் நீங்க வேண்டிக்கிட்டு திரும்ப உங்க பூஜகரையில வந்து இந்த மூன்று பொருளையும் ஒரு தட்டுல வந்து வச்சிடலாம். வச்சுட்டு மறுநாள் வந்து இந்த காயினை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தங்கத்தை நீங்க போயிட்டு உங்க பீரோல வச்சிடலாம். இந்த அரிசியை மறுநாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பறவைகளுக்கு உணவாக தரலாம், அல்லது நீங்க வந்து கோலமாவு அரைக்கிறதுக்கு நீங்க வந்து இந்த அரிசியை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அரிசி வச்சுதான் இந்த சந்திர தரிசனம் வந்து நம்ம செய்வோம். ஸோ இந்த அரிசியை வந்து நம்ம பறவைகளுக்கு உணவாக வைக்கலாம், இல்லைன்னா கோலமாவு அரைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல டவுட்டா கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் ஒரு தடைக்கு ரெண்டு தடவை உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்றைய தினம் நீங்கள் தவறவே விட்டுடாதீங்க. யாரெல்லாம் 6:30 மணிக்கு இருப்பீங்களோ, வீட்டில் இருப்பீங்களோ, அவங்கெல்லாம் வந்து தாராளமாக செய்யலாம். செஞ்சு நீங்கள் வந்து சந்திர பகவானோட அருளை பரிபூர்ணமாக பெறுங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையும் பேரானந்தமும் கிடைப்பது நிச்சயம். இந்த பதிவு பிடிச்சதுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.